ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நீ மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோடு 8 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க. அப்படி நீங்கள் மற்ற எபிசோடெலாம் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக் உள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே செக்கியோ அங்கே வந்து ஷோகி விளாண்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இந்த கேமை வந்து பார்த்துட்டேன், அதனால எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஆகாது, அப்போனா நான் வந்து கவலையே இல்லாமல் படிக்க வேண்டியதுதான். இந்த சைடு செக்கியோ அங்கே தனித்தனி காயின்ஸை அங்கே ஒன்று அடிக்க வைக்கிறான். அதுக்கு எதில் ஏதோ ஒரு சோல்ஜர் மாதிரி ஒரு காயினையும் பொண்ணு இந்த பொண்ணு தேடி வந்திருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளும் ரொம்பவே உற்சாகமாயிடுறா, ஏன்னா இது வந்து ரொமான்டிக்கா இருக்கு. பரவாயில்லப்பா, இந்த மாதிரி ஷோகில இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா இது ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கு. இதுக்கப்புறம் அவளும் ரொம்பவே சீரியஸ் ஆயிடுறா, அவளும் சீரியஸா அங்க வந்து பாக்க ஆரம்பிக்கிறா, ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அப்படி அவளும் பாத்துன்னு இருக்கா. ஆனா அங்க பார்த்தா அந்த ஷோகி கேம்ல அங்க இருக்க ஆப்போனன்ஸ் எல்லாருமே அந்த சோல்ஜரை பயங்கரமா தாக்குறாங்க. இதனால சோல்ஜராலையும் எதுவும் பண்ண முடியல, பாவம் அவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். இதெல்லாம் பாத்துன்னு இருக்க யோகோவும் அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. ஆனா இதுக்கப்புறம் அந்த சோல்ஜரை காப்பாத்தணும்னு அங்க அந்த பிரின்சஸும் வந்திருக்காங்க. அந்த பிரின்சஸ் வந்து சோல்ஜரோட நிலைமை பார்த்து அவங்களும் அங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால என்னாச்சு தெரியல, அந்த சோல்ஜருக்கு வந்து நிறையவே பவர் வந்தது, அவனும் அங்க இருக்கு எல்லாரு கூடயும் அங்க சண்டை போடுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகோவும் அங்க ரொம்பவும் எக்ஸைட் ஆயிடுறா, அவளும் அங்க பயங்கரமா சேர் பண்ணிருக்கா, அப்பதான் உன்னால முடியும்னு. ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க சில பேர் வந்து பிரின்சஸ பூச்சி போட்டுறாங்க, இவனாலையும் அங்க எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி அவன் கிட்ட நெருங்கினா பிரின்சஸ போட்டு தள்ளுவாங்களே, இதனால அவனாலையும் எதுவும் பண்ண முடியல, அவனும் கையும் கலவமா அங்க மாட்டிக்கிறான். அங்க இருக்க ஆளுங்க சோல்ஜரை வந்து விட்டு வைக்கல, அங்க சாட்டியாலாம் அங்க கொடுமை பண்றாங்க அடிச்சு. இதெல்லாம் பார்த்தனா இருக்க யோகவாலையும் அங்க தாங்கிக்க முடியல, அவளும் யோசிக்கிறா இதுக்கு மேல இந்த கொடுமை எல்லாம் நல்லா பார்க்க முடியாது, நான் வந்து இதுக்கு பதில் படிக்கிறதே நல்லது இப்படின்னு அவளும் படிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் தான் அவளோட காலாண்டியே எதுவும் நோட்டீஸ் பண்றா, என்னதுரா அதுன்னு பார்த்தா அதுவும் ஒரு ஷோகி டெய்ல் தான். அது யாரோடதுன்னு பார்த்தா இந்த மாதிரி அந்த சோல்ஜர் இருக்கால அவனோட அப்பா தான். இவர் வந்து ஃபர்ஸ்ட் அங்க இவங்களுக்கு எதிராக தான் சண்டை போட்டுனு இருந்தாரு, ஆனா அவன் பையனோட லவ் பார்த்தோன்னே இவன் வந்து இவங்களுக்காக அங்க சண்டை போடுறதுக்கும் தயாராகிறான். அங்க யோகோவும் அந்த டைல்ஸ வச்சு அங்க தாக்கலான்னு அங்க குறி வச்சுன்னு இருக்கா. ஆனா அதுக்குள்ளேயே செக்கி வந்து அங்க இங்கிலீஷ் புக்கை வச்சு மச்சு விட்டுறான். இது வந்து அந்த ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு கேட்டே முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. யோகோ வந்து இந்த சோல்ஜரோட அப்பா அந்த கேரக்டரை வச்சு பிளே பண்ணிருக்கா. இந்த சைடு செக்கி வந்து அந்த பிரின்சஸோட அப்பா அந்த கேரக்டரை வச்சு அங்க பிளே பண்ணிருக்கா. நம்ம செக்கி வந்து அவரை உள்ள விடக்கூடாதுன்னு அங்க தத்துன இருக்கான். ஆனா இதுக்கிடையிலேயே அங்க டீச்சர் சொல்றாரு, ஹே செக்கி இப்போ நீ தான் படிக்கணும் இப்படின்னு அவரை சொல்ல. இதனால செக்கிக்கும் அங்க வேற வழி இல்ல. இதை பார்த்துன இருக்க யோகோக்கும் அவ்வளவு சந்தோஷம், இதுதான் என்னோட வாய்ப்பு, இந்த மாதிரி அவன் புக்கை எடுக்கட்டும், அத்ததையும் என்னோட வேலையை காட்டுறேன். அங்க இமேஜினேஷன் வேர்ல்டுல பார்த்தா அங்க இன்னொத்தனும் ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கான். யார் அதுன்னு பார்த்தா நம்ம டீச்சரு. அங்க செக்கியோட கையும் பயங்கரமா நடக்குது, ஏன்னா அவனுக்கு அங்க திறக்கணும்னு இஷ்டமே இல்ல, ஏன்னா திறந்தா இன்னவன நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் இவன் எத்துதான் அவனும் இப்படின்னு இவ்வளவு பார்த்தன இருக்க கரெக்டா அப்போதான் அவனும் எடுக்கிறான். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கே ஒரு ஆச்சரியம், இந்த மாதிரி அவன் அந்த புக்கு பின்னாடி ஒரு வாளியை ரெடி பண்ணி வச்சிருக்கான், அதுவும் அந்த ஷோகி டைல வச்சு. இதை பார்த்தா அவளும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா, ஆனா இருந்தாலும் அவ தோழியை ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. அவளும் அந்த ஃபாதர் காயினை வச்சு அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்க போட, இதனால அங்க இருக்க எல்லா காயின்ஸும் அப்படியே விழ ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தனருக்கு அவனே ரொம்பவும் ஆச்சரியமாயிடுறான், ஏன்னா ஒரு காயினால எப்படி இத்தனை காயினை தோக்கடிக்க முடியும். இந்த சைடு யோகோவும் யோசிச்சு பார்த்தனருக்கா, ஃபைனலி இந்த மாதிரி அவங்களோட அப்பா வந்து அவங்க மகனோட லவ் வந்து காப்பாத்திட்டாரு, இப்போ இந்த ஸ்டோரி வந்து இப்போதான் நல்லா இருக்கு இப்படின்னு இவ்வளவு ஆனந்த கண்ணீர்ல அங்க விட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள அங்க டீச்சரும் சொல்றாரு, என்னப்பா நீ வந்து இன்னமும் படிக்கலையா, நீ வந்து என்ன பண்ணிருக்க. அண்ணா உண்மையை கேட்டா இந்த மாதிரி செக்கிக்கு அங்க சுத்தமா தெரியல, நான் வந்து எங்கள இருந்து படிக்கணும்னு, ஏன்னா இவங்களோட கவனம் வந்து சுத்தமா அங்க கிளாஸ்ல இல்ல. இதனாலயே அவங்களும் அந்த பேஜ தேர்ந்தெடுக்க டக்குன்னு யோகோவும் அந்த பேஜ் எடுத்துட்டு சொல்றா, இந்த மாதிரி நீ 35 பேஜ்ல தான் அது இருக்கு, அதை வந்து நீ படிக்கணும் இப்படி சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன், அது வரைக்கும் சாயனரா.